வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுவதற்கான மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்தார். மசோதா மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலத்தில் திருச்சி, கரூர் மாவட்டங்களை சேர்க்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மசோதாவை தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 10/2020 அன்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதன் மீது மாநில அரசு பெற்றிருக்கக்கூடிய பதில் என்ன? காவேரி ஆற்றுப்படுகை மண்டலத்தில் உள்ள வேளாண் நிலங்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்ட முன்வடிவு இப்பொழுது உள்ள ஏற்கனவே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 341 மேற்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு மாநில அரசே அனுமதி வழங்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு அமைந்திருப்பது. சட்ட முன்வடிவின் பிரிவு 4(1) அட்டவணை 2 உள்ள புதிய திட்டங்கள் மற்றும் புதிய செயல்பாடுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அத்தாரிட்டி ஒரு பரிந்துரை செய்யும் அத்தாரிட்டியாகவே இருக்கிறது. தன்னாட்சி அதிகாரம் ஏதும் இல்லை. ஆகவே விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் சிறப்பான பாதுகாப்பு வேளாண் மண்டலம் சட்ட முன்வடிவை கொண்டு வர ஏதுவாக இந்த சட்ட முன்வடிவை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டமைகிறேன். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், திருச்சி, கரூர் போன்ற மாவட்டங்கள் அதிகம் தொழிற்சாலைகள் உள்ள பகுதிகள் என்பதோடு அவை பாதிப்பில்லாத மாவட்டங்கள் என்ற காரணத்தால் இணைக்கவில்லை என தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகளையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதேபோல இந்த டெல்டா மாவட்டங்களில் திருச்சி, கரூர் விடுபட்டதாக இங்கே தெரிவித்தார்கள். ஆகவே இது எண்ணெய் பகுதி அதிகமாக இருக்கின்ற பகுதி, வயல் நிறைந்த பகுதி, பாசனம் நிறைந்த பகுதி தான் இதில் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இதெல்லாம் தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. திருச்சி, கரூர் போன்ற பகுதியெல்லாம் தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. அதனால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த இதெல்லாம் இந்த பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. அதனால் இந்த திட்டத்திலே எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை, இந்த சட்டமன்றிலே நான் கொண்டு வரலை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல் விவசாயிகள் அந்த எந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறார் என்ற தகவலை இதில் குறிப்பிடவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். ஆகவே டெல்டா மாவட்டங்களிலே தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இதுதான் முழுமையாக இருக்கின்ற டெல்டா மாவட்டம். கடலூர் மாவட்டத்திலே ஒரு பகுதி, புதுக்கோட்டையிலே ஒரு பகுதி, அந்த பகுதி நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த 3 மாவட்டங்கள் முழுமையாக டெல்டா பகுதி இருக்கின்ற காரணத்தினாலே தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரதிநிதிகளை இந்த இதிலே அதிகார அமைப்பிலே உறுப்பினராக இடம்பெறச் செய்வோம். மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப அரசு மறுத்துவிட்டதால் அதை கண்டித்து திமுக வெளிநடப்பு செய்தது. இதைத் தொடர்ந்து மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், திமுகவின் வெளிநடப்பு வருத்தத்துக்குரியது என தெரிவித்தார். வேளாண் மண்டல சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றியதை தொடர்ந்து சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதிய சட்டம் ஆளுநரின் ஒப்புதலை பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் கீழ் தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களும், கடலூர் மாவட்டத்தின் காட்டுமன்னார்கோவில், மேல் புவனகிரி, கீரப்பாளையம், பரங்கிப்பேட்டை மற்றும் குமாராட்சி வட்டாரங்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார்கோவில், மணமேல்குடி, திருவரங்குளம், கரப்பங்குடி வட்டாரங்களும் அடங்கும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் துத்தநாக உருக்காலை, இரும்புத்தாது செயல்முறை ஆலை, ஒருங்கிணைந்த எஃகு ஆலை, இலகு இரும்பு ஆலை, அலுமினியம் உருக்காலை, விலங்குகளின் எலும்பு, கொம்பு, குழம்புகள் மற்றும் பிற உடல் பாகங்களை பதனிடும் தொழிற்சாலை, தோல் பதனிடுதல், எண்ணெய் மற்றும் நிலக்கரி படுக்கை மீத்தேன், மென்கழிக்கல் எரிவாயு மற்றும் பிற ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட இயற்கை எரிவாயுகளின் ஆய்வு, துளைத்தல் மற்றும் பிரித்தெடுத்தல், கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை ஆகியவற்றிற்கு அனுமதி கிடையாது. இந்த சட்டத்தினை மீறி தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் அமைத்தால் 6 முதல் 5 வரை சிறை தண்டனையும், 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி திருச்சியில் தேசம் காப்போம் பேரணி. ஏழ்சி தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் தலைமையில் ஓரணியில் திரள்வோம். நாள் பிப்ரவரி 22, இடம் திருச்சி, நேரம் காலை 10 மணி. சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காத்திட அனைவரும் அணி திரள்வீர்.